ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன், அந்த டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பர்த்டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31st, 24th தீபாவளி, நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து இவங்களோட பர்த்டே வந்திருந்தது. நாங்கள் எங்கள் மூணு பேருக்குமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால தான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்குமே லேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்கள் மூணு பேருக்குமே காஃப் இருக்கவே உடம்பு சரியில்லாமல் இருந்து அப்போ தான் கொஞ்சமாக க்யூர் ஆகவே நான் கேக் வாங்கி கட் பண்ணுற பிளானும் இல்லை, நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தேன். பட் நான் என்னோடய பர்த்டேக்குமே என்னோடய ஹஸ்பண்ட் கேக் வாங்க பிளான் பண்ணது இல்லாமல் அக்கா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, முன்னாடி நாள் 9:30 கேக் கட் பண்ணிட்டாங்க இந்தியா டைம் 12:00. அதே மாதிரி இவங்களோட பர்த்டேக்கும் நைட்டு 9:30, 12:00 வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்தியா டைமுக்கு கேக்கு. அதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்கள். நான் பர்த்டே கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்க, எப்படி ஷாக் ஆனாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேனும் பாருங்க. அந்த பாக்ஸில் என்ன கிஃப்ட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் தான் இருந்தது, சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக். இந்த வாட்ச் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, குவைட் ப்ரைஸ்க்கு 66 KD வந்திருந்தது. ஆஃபரில் இருக்கவே நான் 2 டேஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அதை வந்து செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நான் 2 டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். சர்ப்ரைஸாக கொடுத்தாலுமே 2 டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். ஏன்னா அதில் பேட்டரி செக் பண்ணணும், எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துட்டேன். ஆனாலும் வந்து பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் அதை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இதில் நிறைய இது இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ளூடூத், வைஃபை, ஜிபிஎஸ் இது எல்லாமே இருக்குது. மொபைலில் கால் வர்றது எல்லாமே இதில் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிட்ட ஆல்ரெடி ஃபிட்பீட் வாட்சும் இருக்குது, பட் அதில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எவ்வளோ எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அதெல்லாம் மட்டும், வெயிட்டு அதெல்லாம், ஹைட்டு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி காமிக்கும். பட் இந்த வாட்சில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஸை வந்து இதில் மொபைலில் இருக்க ஃபோட்டோஸை வந்து இதில் நம்ம ப்ளூடூத் வழியாக சென்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஃபோன் இந்த வாட்சில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை காமிக்கிறேன் பாருங்கள்.
நான் செலக்டிவாக ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோன்றதை மட்டும் மொபைல்லேருந்து இந்த வாட்ச்க்கு வந்து ப்ளூடூத் வழியாக சென்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஃபோனில் பார்க்குறத விட வாட்சில் பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. தீபாவளி ப்ளஸ் பர்த்டே ரெண்டுமே நெக்ஸ்ட் ஒரு மண்டே தீபாவளி நெக்ஸ்ட் மண்டே பர்த்டேன்னுவே தீபாவளிக்கு வாங்கும் போதே ட்ரெஸ் வாங்கியாச்சு. இது அப்போ ட்ரையல் பார்த்து பர்த்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் இருக்கவே ஆஸ் யூஷுவலாக தான் போச்சு எங்களுக்கு. நான் லஞ்சுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலை, நைட் டின்னர் மட்டும்தான் ஸ்பெஷலாக பண்ணேன். வாட்சும் அவங்க கட்டிட்டு போயிட்டாங்க. ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஈவினிங் 4:00 தான் ரிட்டர்ன் வருவாங்க. நான் வந்து லஞ்ச் எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணாததால் நைட் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்காக ஸ்வீட் பண்ணி வச்சு சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணும்போது 3 பேருக்குமே காஃப் இருக்கவே சரி ஸ்வீட் பண்ணாலும் நம்மளால் சாப்பிட முடியாது, இருமல் அதிகமாயிரும், அதனால் வடை பண்ணி வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை தான் செஞ்சிட்டு இருந்தேன். இந்த வடைக்கு பருப்பு நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க கடலைப்பருப்பு வடை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் அந்த கடலைப்பருப்பு வடை செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வடை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 kg அதிகமாகவே வந்து பருப்பு எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours முன்னாடி மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 hours கழித்து அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வெறும் பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு சும்மா பல்ஸ் மோடில் 2-3 விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எல்லா பருப்பையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பருப்பு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி 1-2 பருப்பு தெரியணும், மற்ற பருப்பெல்லாம் வந்து ஆஃப் ஆஃபாக உடஞ்சிருந்து இந்த மாதிரி அரைச்சி எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடையே 1 teaspoon அளவுக்கு சோம்பு, தோலோடு இருக்க பூண்டை இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டு, கூடையே பொடியான இருக்கிற 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக துருவின இஞ்சி, 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கூடையே புதினா இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா வெங்காயத்திலிருந்து வர தண்ணியும் பருப்போட ஈரமும் சேர்ந்தே இந்த மாதிரி நல்ல சூப்பராக வந்துடும். இப்போ இதை நம்ம ஆயில வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வடையை தட்டி போட்டுட்டோம்னா ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான வடை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். வடையை வந்து செஞ்சு முடித்த உடனே சாமி கும்பிட்டோம், நாங்கள் ஸ்வீட் எதுவும் பண்ணாததால் வடை மட்டும் வச்சு படைச்சிட்டு சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டோம். ஏன்னா தேங்காய் பூ பழம் எதுவுமே வாங்கிட்டு வரல, பர்த்டே அன்னைக்கு சாமி கும்பிடாமல் விட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாவது சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெறும் கற்பூரம் ஊதுவத்தி மட்டும் ஏற்றிட்டு சும்மா சாமி கும்பிட்டுட்டோம். நைட்டு டின்னருக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம்னு யோசிக்கும் போது வெளியில் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணோம். பட் வடைலாம் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கவே எதுக்கு இன்னும் வெளியில் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்மளே வீட்டில் பூரி செஞ்சிடலாம். நான் வந்து எப்போவுமே சப்பாத்தி தான் போடுவேன் எங்கள் வீட்டில், மோஸ்ட்லி ரேராக தான் வந்து பூரிங்கிறதே போடுவேன். இது வரைக்கும் ஏப்ரல் மந்த்லேருந்து 2 times தான் பூரி போட்டிருக்கேன், இதோ இப்போ 3rd time பூரி போடுறேன். எப்போயாவது தான் ரேராக தான் பூரி போடுவேன், மற்றபடி எல்லாமே சப்பாத்தி தான் பண்ணுவேன். அதனால் சரி இன்னைக்கு ஸ்பெஷலாக பூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். பூரிக்கு வந்து பூரி வந்து உப்பலாக வர்றதுக்கு மாவு பிசையும் போது கொஞ்சமாக பட்டர் கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும் பூரி. நான் வந்து சால்ட்டு காலி ஆயிடுவே உப்பை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணி பிசைஞ்சேன். கொஞ்சமாக பட்டர் மட்டும் ஆட் பண்ண, நெய் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை, கொஞ்சமாக ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பட்டர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு பூரி மாவை வந்து பிசைஞ்ச உடனே பூரி தட்டி போட்டுடணும். கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா தான் எண்ணெய் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பிசைஞ்ச உடனே பூரி போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பூரிக்கு சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது டக்குன்னு ஏன்னா டைம் ஆயிடுச்சு, வடையெல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் வடையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பூரிக்கு மாவு பிசைஞ்சு இது பண்ணவே சரி வடை வந்து ஒரு 10 வடைக்கிட்ட மீந்துட்டு இருந்தது, அதனால் வடைகறியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை மீந்த வடையை வந்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா வந்து இந்த வடைக்காக கட் பண்ணி வச்சிருந்ததே கொஞ்சம் வந்து நிறுத்தி வச்சிருந்தேன், அதனால அந்த வெங்காயத்தையே ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன்.
தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கின பிறகு அதுக்குள்ள வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி வடையிலையும் வந்து மிளகா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வடையிலையுமே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வடையிலேயே வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. எவ்வளோ தண்ணி அதிகமாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா வடை போட்ட உடனே வந்து தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த பக்கம் வந்து வடைக்கு வச்சோம் இல்லையா, அந்த ஆயிலையே வந்து அந்த பக்கம் பூரி போடுறதுக்காக வச்சு நான் ஹீட் பண்ணிட்டேன். பூரி வந்து நான் எப்போவுமே குட்டி குட்டி பூரியாக தான் போடுவேன், ரொம்ப பெருசாக போட மாட்டேன், குட்டி குட்டியாக பூரி போடுவேன். அதனால் பூரிக்கும் அப்படியே அந்த வடைகறி செய்கிறதுக்குள்ளே பூரியும் தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியும் தேய்ச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வடை, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த வடையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கிட்ட, அதுக்கப்புறமா மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக கடையில் இருக்க மாதிரியே வடைகறி வரும். பட் நான் வந்து இப்போ தானே பண்ணேன், அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் எனக்கு டைம் இல்லை, அதனால் கையிலேயே உதிர்த்துட்டேன். எல்லாமே வடைக்கு வச்சுருந்தேன், அந்த கொத்தமல்லி கருவேப்பில புதினா எல்லாத்தையும் வந்து மேலே தூவிட்டனோ சூப்பரான வடைகறியும் ரெடி ஆயிருச்சு. எங்கள் வீட்டில் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பூரி வடைகறி தான் பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் வடை இருந்தால் வடைகறி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வடைகறி முடிஞ்ச உடனே வடைகறி எடுத்து அந்த பக்கமாக வச்சுட்டு இந்த பக்கம் பூரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி போடும்போது வந்து ஸ்ரீ எனக்கு பூரி வேணாம் சப்பாத்தி தான் வேணும், ஏன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் சப்பாத்தி போடுறதால அவள் சப்பாத்தி வேணும்னு கேட்டால், அதனால் அவளுக்கு வந்து அந்த பக்கம் பேன் வச்சு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு பூரி போட்டான். அதே மாதிரி பட்டர் சேர்க்குற மாதிரியே இன்னொரு டிப்ஸு, பூரி உப்பி வர்றதுக்கு என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா கொதிக்கணும். எவ்வளோ ஹீட்டில் ஆயில் நல்லா கொதிக்கும் போது போடுறீங்களோ பூரி, அந்த அளவுக்கு வந்து பூரி நல்லா உப்பலாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பூரின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நல்லா ஆயில் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஐ ஃப்ளேம்லேயே வச்சு பூரி போட்டுடுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். நிறைய பேர் வந்து பூரி வந்து உப்பலாக வர்றதுக்கு சாஃப்டாக வர்றதுக்கு சுடு தண்ணி ஊற்றி பிசையணும், மைதா ஆட் பண்ணணும், ரவை ஆட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி நார்மலாக மாவில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிட்டு உடனே பூரி போட்டு எடுத்தீங்கனாலே ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பூரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே பூரி கூட வடகறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும், பூரிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வடகறின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் பூரி வடகறி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், அது வரைக்கும் பாய்.